பணத்தோட்டம் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். சிவாஜி படங்களை தயாரித்து வந்த சரவணா ஃபிலிம்ஸ், ஜிஎன் வேலுமணி, எம்ஜிஆர் நடிப்பில் தயாரித்த படம் பணத்தோட்டம். கே சங்கர் இயக்கிய இந்த படத்தில் சரோஜாதேவி கதாநாயகியாக நடித்தார். எஸ் வி சுப்பையா, நம்பியார், ஷீலா, அசோகன், நாகேஷ் உட்பட பலர் நடித்தனர். எம் எஸ் விஸ்வநாதன், ராம்மூர்த்தி இசையமைத்தனர். கண்ணதாசன் பாடல்களை எழுதியிருந்தார். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, ஜவ்வாது மேடையிட்டி சர்க்கரையில் பந்தலிட்டு, ஒரு நாள் இரவில் கண் உறக்கம் பிடிக்கவில்லை ஆகிய பாடல்கள் வரவேற்பை பெற்றன. ஒருவர் ஒருவராக பிரிந்தோம் பாடலில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் எம்ஜிஆர் இசைக்கருவிகளை இசைத்து கொண்டு நடனம் ஆடியிருப்பார். அப்போது இந்த பாடலும் நடனமும் வெகுவாக ரசிக்கப்பட்டது. இதன் கதையை பிரபல எழுத்தாளர் பி எஸ் ராமையா எழுதியிருந்தார். திரைக்கதை வசனத்தை பாசுமணி எழுதியிருந்தார். கள்ளநோட்டு கோஷ்டியால் தவறாக சிறை செல்லும் செல்வம் தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க அங்கிருந்து தப்புகிறார். அவருக்கு பணக்காரர் மகள் அடைக்கலம் கொடுக்கிறார். ஒரு கட்டத்தில் செல்வத்தின் மீது அவர் தாயே சந்தேகப்பட உண்மை குற்றவாளியை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதுதான் கதை. இதன் கிளைமேக்ஸ் காட்சியை முதல் நாள் காலை 7 மணிக்கு தொடங்கி மறுநாள் இரவு 7 மணி வரை தொடர்ச்சியாக எடுத்தார்கள். சி என் அண்ணாதுரை எழுதிய ஒரு புத்தகத்தின் பெயர் பணத்தோட்டம். அதையே இந்த படத்தின் டைட்டிலாக்கி இருந்தனர். நாகேஷ் எம்ஜிஆருடன் நடித்த முதல் படம் இதுதான். ஆனால் இதில் இருவருக்கும் சேர்ந்து காட்சிகள் கிடையாது. இந்த படத்துக்காக வாங்கிய சம்பளத்தில் தான் நாகேஷ் முதல் முதலாக செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியதாக சொல்லுவார்கள். 1963 ஜனவரி 11 வெளியான இந்த படத்தையும் சிவாஜியின் ஆலயமணி படத்தையும் ஒரே நேரத்தில் இயக்கினார் கே சங்கர். இரண்டு படத்துக்கும் நாயகி சரோஜாதேவி என்பதால் பிரச்சனையின்றி நடந்தது படப்பிடிப்பு. சில நாட்களில் காலையில் ஆலயமணி, மதியத்துக்கு பிறகு பணத்தோட்டம் படப்பிடிப்பு நடந்தது.